இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய பாடம் 7 அணுக்கள் மூலக்கூறுகள் பாடத்துக்குரிய புத்தக பின்பகுதி வினாக்களுக்குரிய விடைகளை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? ஆப்ஷன்ஸ் 6.023 × 10³ ஹீலியம் அணுக்கள், 1 ஹீலியம் அணு, 2 கிராம் ஹீலியம், 1 மோல் ஹீலியம் அணு. இதுக்குரிய சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹீலியம் அணு. ரெண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? ஆப்ஷன்ஸ் குளுக்கோஸ், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இதுக்கு சரியான பதில் கார்பன் டை ஆக்சைடு. மூணாவது கேள்வி, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடு CO2-வின் பருமன். ஆப்ஷன்ஸ் 22.4 லிட்டர், 2.24 லிட்டர், 0.24 லிட்டர், 0.1 லிட்டர். இதுக்கு சரியான பதில் 2.24 லிட்டர். நாலாவது கேள்வி, 1 மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை? ஆப்ஷன்ஸ் 28 AMU, 14 AMU, 28 கிராம், 14 கிராம். இதுக்குரிய சரியான பதில் 14 கிராம். அஞ்சாவது கேள்வி, 1 AMU என்பது? ஆப்ஷன்ஸ் கார்பன் 12-இன் அணுநிறை, ஹைட்ரஜனின் அணுநிறை. 1 கார்பன் 12-இன் அணுநிறையில் 1/12 பங்கின் நிறை, ஆக்சிஜன் 16-இன் அணுநிறை. இதுக்கு சரியான பதில், 1 கார்பன் 12-இன் அணுநிறையில் 1/12 பங்கின் நிறை. ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? 1 கிராம் கார்பன் 12 ஆனது அவோகேட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது, 1 மோல் ஆக்சிஜன் வாயுவானது அவோகேட்ரா எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது, 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவோகேட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது, 1 மோல் எலக்ட்ரான் என்பது 6.023 × 10³ எலக்ட்ரான்களை குறிக்கிறது. இதுக்குரிய சரியான பதில், 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவோகேட்ரா எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது. ஏழாவது கேள்வி, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன்? ஆப்ஷன்ஸ் 11.2 லிட்டர், 5.6 லிட்டர், 22.4 லிட்டர், 44.8 லிட்டர். இதுக்குரிய சரியான பதில் 22.4 லிட்டர். எட்டாவது கேள்வி, கால்சியம் 20-40 தனிமத்தின் உட்கருவில், 20ன்றது அணு எண், 40ன்றது அணு நிறை. இந்த கால்சியம் 20-40 தனிமத்தின் உட்கருவில், ஆப்ஷன்ஸ் 20 புரோட்டான் 40 நியூட்ரான் 20 புரோட்டான் 20 நியூட்ரான் 20 புரோட்டான் 40 எலக்ட்ரான் 20 புரோட்டான் 20 எலக்ட்ரான். இதுக்குரிய சரியான பதில் 20 புரோட்டான் 20 நியூட்ரான். ஒன்பதாவது கேள்வி, ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை? ஆப்ஷன்ஸ் 16 கிராம் 18 கிராம் 32 கிராம் 17 கிராம். இதுக்குரிய சரியான பதில் 32 கிராம். பத்தாவது கேள்வி, 1 மோல் எந்த ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்? ஆப்ஷன்ஸ் 6.023 × 10³ 6.023 × 10³ - 23, 3.015 × 10³ 23, 12.046 × 10³ 23. இதுக்கு சரியான பதில் 6.023 × 10³ 23. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, இரு வேறு தனிமங்களின் அணுக்கள் டேஸ் நிறையெண்ணையும் டேஸ் அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும். இதற்குரிய பதில், முதல் டேஸில் ஒரே, அதாவது ஒரே நிறை எண்ணையும் அப்படின்னு வரணும். ரெண்டாவது டேஸில் வெவ்வேறுன்னு வரணும், அதாவது வெவ்வேறு அணு எண்ணையும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது கேள்வி, ஒரே டேஸ் எண்ணிக்கையை பெற்றுள்ள
வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். இதுக்குரிய சரியான பதில் நியூட்ரான்கள். மூன்றாவது கேள்வி, ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக டேஸ் முறையில் மாற்றலாம். இந்த டேஸில் செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை அப்படின்னு வரணும். நாலாவது கேள்வி, புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஸ் எனப்படும். ஆன்சர் நிறை எண். ஐந்தாவது கேள்வி, ஒப்பு அணுநிறை என்பது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் திட்ட அணு எடை. ஆறாவது கேள்வி, ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை இஸ் ஈக்குவல் டு டேஷ் 1.008 AMU. ஏழாவது கேள்வி, ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஸ் எனப்படும். ஆன்சர் ஒத்த அணு மூலக்கூறு. எட்டாவது கேள்வி, ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் டேஸ் ஆகும். ஆன்சர் அணுக்கட்டு எண். ஒன்பதாவது கேள்வி, திட்டவெப்ப அழுத்த நிலையில் டேஸ் மில்லி லிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும். ஆன்சர் 22,400. பத்தாவது கேள்வி, பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஆன்சர் 4. அடுத்தது பொறுத்துக. 1, 8 கிராம் ஆக்சிஜன். இந்த 8 கிராம் ஆக்சிஜனுக்கு நேராக நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா 0.25 மோல்கள். அடுத்தது 4 கிராம் ஹைட்ரஜன். 4 கிராம் ஹைட்ரஜனுக்கு நேராக நீங்கள் எழுத வேண்டியது 2 மோல்கள். அடுத்தது 52 கிராம் ஹீலியம். 52 கிராம் ஹீலியம்க்கு நேராக 13 மோல்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது 112 கிராம் நைட்ரஜன், இதுக்கு நேராக 4 மோல்கள்னு எழுதணும். அடுத்தது 35.5 கிராம் குளோரின், இதுக்கு நேராக 0.5 மோல்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது சரியா தவறா, தவறு எனில் கூற்றினை திருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும், இதோட ஆன்சர் சரி. ரெண்டாவது கேள்வி, மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகள் ஆகும், இதுக்கு விடை நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா தவறு. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணுன்னு இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக ஓரணு மூலக்கூறுகள் அப்படின்னு எழுதணும். மூணாவது கேள்வி, தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அலகு இல்லை, இதுக்கும் பார்த்தீங்கன்னா விடை தவறு தான். எப்படி நீங்கள் திருத்தி எழுதணும் அப்படின்னா, தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அலகு கிராம் ஆகும் அப்படின்னு எழுதணும். நாலாவது கேள்வி, ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும், இதுக்கு ஆன்சர் சரிதான். ஐந்தாவது கேள்வி, CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடின் மோலார் நிறை 42 கிராம், இதோட ஆன்சர் தவறு. கார்பன் டை ஆக்சைடோட மோலார் நிறை பார்த்திங்கன்னா 44 கிராம். அடுத்தது, பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன, பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் ஆர் சரி. ஏ அப்படின்னா அசஷன் அதாவது கூற்றுன்னு அர்த்தம், ஆர் அப்படின்னா ரீசன் அதாவது காரணம்னு அர்த்தம். முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ரெண்டாவது ஆப்ஷன் ஏ சரி ஆர் தவறு. மூணாவது ஆப்ஷன் ஏ தவறு ஆர் சரி. நாலாவது ஆப்ஷனில் ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி, ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. கேள்விக்கு போகலாம். கூற்று, அலுமினியத்தின் அணுநிறை 27. காரணம், ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது 1/12 கார்பன் 12 நிறையை விட 27 மடங்கு அதிகம். இப்போ இதுக்குரிய விடை நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க கூற்றும் சரிதான்,
காரணமும் சரிதான். ஆனால் இந்த காரணம் பார்த்திங்கன்னா கூற்றை சரியாக விளக்கலை. அதனால் நீங்கள் எழுத வேண்டிய ஆப்ஷன் இ ஆப்ஷன் எழுதணும். அதாவது ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏஇக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு எழுதணும். ரெண்டாவது கேள்வி கூற்று ஏ, அதாவது ஏன்றது அசஷன் அப்படின்றதான் கூற்று. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரினின் ஒப்பு மூலக்கூறு நிறை 35.5 AMU. காரணம் குளோரினின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பது இல்லை. விடை பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன எழுதணும்னா இ ஆப்ஷன் எழுதணும். ஏ தவறு, ஆர் சரி. அசஷன் வந்து தவறு, ஆர் வந்து சரி, ரீசன் வந்து சரிதான். இதுக்கு சரியான கூற்று என்னென்னா குளோரினோட ஒப்பு அணுநிறை தான் 35.5 AMU அப்படின்னு இருந்திருக்கணும். இவங்க மாற்றி கொடுத்துருக்கனால நீங்கள் எழுத வேண்டியது ஏ தவறு, ஆர் சரி, அதை நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்தது சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி ஒப்பு அணுநிறை வரையறு. இதுக்கு ஆன்சர் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஒரு தனிமத்தின் ஒப்பு அணுநிறை என்பது அத்தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதமாகும். ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறை டிவைடட் பை ஒரு கார்பன் 12 அணுநிறையில் 1/12 பங்கின் நிறை. ரெண்டாவது கேள்வி ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்புகளையும் அதன் சதவீத பரவலையும் குறிப்பிடுக. இதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஐசோடோப்பு நிறையன் சதவீத பரவல்னு போட்டுக்கோங்க. ஐசோடோப்புக்கு கீழே ஆக்சிஜனோட ஐசோடோப்புகள்லாம் எழுதுங்க. ஆக்சிஜன் அதோட அணியன் 8, நிறையன் 16 போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஆக்சிஜனை போட்டு அதோடய அணியன் 8 அதோட நிறையன் 17. அடுத்த ஐசோடோப்பு அணியன் 8 இருக்கும், அதோட நிறையன் 18 எழுதிக்கோங்க. இப்போ அதோட நிறையன் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸில் அதோட நிறையன்லாம் எழுதிக்கோங்க. முதல்ல எழுதினோம்லையே ஆக்சிஜன் 8, மேலே 16 போட்டோம்லையே அதோட நிறையன் 16, அடுத்ததுக்கு 17, அடுத்ததுக்கு 18. சதவீத பரவல் பார்த்திங்கன்னா 16 நிறையன் கொண்ட ஐசோடோப்போட சதவீத பரவல் 99.757, 17 நிறையன் கொண்ட ஆக்சிஜனோட சதவீத பரவல் 0.038, 18 நிறையன் கொண்ட ஆக்சிஜனோட சதவீத பரவல் 0.205. மூணாவது கேள்வி அணுக்கட்டு எண் வரையறு. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண் ஆகும். எடுத்துக்காட்டாக H2 ஹைட்ரஜன் மூலக்கூறில் ஹைட்ரஜனோட அணுக்கட்டு எண் 2. நாலாவது கேள்வி வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு கொடு. முதல் எடுத்துக்காட்டு HCl எழுதுங்க, ரெண்டாவது எடுத்துக்காட்டு NaBr எழுதிக்கோங்க. ஐந்தாவது கேள்வி வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன? திட்டவெப்ப அழுத்த நிலையில் அதாவது STP ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி பருமனை ஆக்கிரமிக்கும். இது மோலார் பருமன் எனவும் அழைக்கப்படும். ஆறாவது கேள்வி அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயைபை கண்டறிக. நம்ம ஏற்கனவே சதவீத பரவல் கண்டுபிடிக்கிற கணக்கை பார்த்துருக்கோம், சதவீத இயைபு கண்டுபிடிக்கிற கணக்கீடு பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இந்த கணக்கும். அமோனியாவோட மூலக்கூறு வாய்ப்பாடு NH3. முதல்ல அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீத இயைபை கேட்டிருக்கிறதுனால முதல்ல அமோனியாவோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். NH3 அப்படின்றது அமோனியாவோட மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ அந்த நைட்ரஜனோட சதவீத இயைபு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா தனிமத்தோட மொத்த நிறை டிவைடட் பை சேர்மத்தோட மூலக்கூறு நிறை. எதை கேட்டிருக்காங்க, நைட்ரஜனை கேட்டிருக்காங்க. அப்போ நைட்ரஜனுக்கு 14 தெரியும், தனிமத்தோட மொத்த நிறையில 14 போட்டுருவோம். சேர்மத்தோட மூலக்கூறு நிறை வேணும் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சேர்மம் NH3 இருக்கு இல்லையா, எண்ணுன்றது 14 ப்ளஸ் H3, ஹச்சோட நிறையன் 1 இன்ட்டு ஹைட்ரஜன் 3 இருக்கனால 3 போடணும். அப்போ 14 ப்ளஸ் 3 இன்ட்டு 1, 3 1 பேருக்குன்னா 3 ப்ளஸ் 14 17. அப்போ சேர்மத்தோட மூலக்கூறு நிறை அதாவது அமோனியாவோட மூலக்கூறு நிறை வந்து 17 நமக்கு கிடச்சிருச்சு.
கேட்டிருக்க கேள்வி என்ன, நைட்ரஜனோட சதவீத ஏய்வு மட்டும் கேட்டிருக்காங்க. அமோனியாவில் நைட்ரஜனோட சதவீத ஏய்வு இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே ஃபார்முலாவை சொல்லிட்டோம், தனிமத்தோட மொத்த நிலை டிவைட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிலைன்னு, அதாவது 14 டிவைடட் பை சேர்மத்தோட மூலக்கூறு நிலை 17 கண்டுபிடிச்சோம். ஸோ டிவைட் பை 17 போடுவோம் இன்ட்டு 100. இது எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 82.35% கிடைக்கும். அடுத்து விரிவான விடையளி. முதல் கேள்வி, 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நீர் மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, மூலக்கூறுகள் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மோல் எண்ணிக்கை இன்ட்டு அவோகேட்ரா எண். அவோகேட்ரா எண் நமக்கு தெரியும், மோல் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும். மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறை பை மூலக்கூறு நிறைன்னு போட்டோம்னா மோல் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோல் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.18 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம், 0.18 டிவைடட் பை மூலக்கூறு நிறை, நீரோட மூலக்கூறு நிறை என்ன 18. அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, H2O அப்படின்றது நீர் மூலக்கூறு, ஹைட்ரஜன்றது 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதோட அணுநிறை 1, அப்போ 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, அதோட அணுநிறை 16, அப்போ 1 × 16 16 ஏற்கனவே ஹைட்ரஜனுக்கு 2 × 1 2 வச்சுருக்கோம், அப்போ 2 + 16 18. இப்படி தான் நீரோட மூலக்கூறு நிறை 18 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த 0.18 18 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.01 மோல். மோல் எண்ணிக்கை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஈஸியாக மூலக்கூறுகள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ மூலக்கூறுகள் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மோல் எண்ணிக்கை இன்ட்டு அவோகேட்ரா எண். மோல் எண்ணிக்கை எவ்வளோ, 0.01. அவோகேட்ரா எண் எவ்வளோ, 6.023 இன்ட்டு 10^23. இது ரெண்டத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 6.023 இன்ட்டு 10^21. இந்த 10^23 எப்படி வந்துச்சு அப்புடின்னா, இங்கே 0.01 போட்டிருக்கோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா 2 புள்ளிக்கப்புறம் 2 இடத்துல இருக்குது, அதாவது புள்ளிக்கப்புறம் 0.1, 2 இடம் மட்டும் இருக்குது இல்லையா, 2 தசமம் மட்டும் இருக்குது இல்லையா. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/100 எழுதலாம் இல்லையா. 1/100 என்ன அர்த்தம், 100னாலே 10^2 அர்த்தம் இல்லையா, 2 0 வந்துச்சுன்னா 10^2, அப்போ 1/10^2. இந்த 10^2 மேலே போகிறப்ப 10^-2 எடுக்கும், அங்கே 10^-2 இங்கே 10^23. அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குல்லையா 10/10, அப்போ அடுக்குகளை கூட்டிக்கிட்டோம், 23 - 2 21, இப்படி தான் 10^21 வந்துச்சு. அப்போ 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6.023 இன்ட்டு 10^21 நீர் மூலக்கூறுகள். ரெண்டாவது கணக்கு, N2 + 3H2 gives 2NH3, ப்ராக்கெட்டில் என்னோட அணுநிறை 14 கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனோட அணுநிறை 1 கொடுத்துட்டாங்க. அப்புறம் கீழே கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 மோல் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிராம் ப்ளஸ் 3 மோல் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிராம் கிவ்ஸ் 2 மோல் அமோனியா இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிராம்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப எளிமையான கேள்வி. 1 மோல் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டேஷ், இந்த டேஷெல்லாம் நம்ம ஃபில் பண்ணால் போதும், 1 மோல் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் நைட்ரஜன் அணுநிறை 14 அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, 14 கொடுத்துருக்காங்க. இங்கே நைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது, 1 மோல் தான், அப்போ 2 × 14 போட்டாலே போதும், 2 × 14 28, இந்த ஃபஸ்ட்டு டேஷில் 28 வரணும். அடுத்தது ப்ளஸ் 2 மோல் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ரஜனோட அணுநிறை 1 தெரியும், 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 2 × 1 2 கிடைக்கும், 3 மோல் ஹைட்ரஜன், அப்போ 2 × 3 பெருக்குன்னா 6 கிராம் அப்படின்னு இங்கே வரணும் கிவ்ஸ். அடுத்தது 2 மோல் அமோனியா இஸ் ஈக்குவல் டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அமோனியாக்கு NH3 தெரியும், இந்த NH3 எண்ணுக்கு 14 கிராம், ஹைட்ரஜனுக்கு 1 நமக்கு தெரியும், ஹைட்ரஜன் வந்து மொத்தம் இங்கே 3 இருக்கு இல்லையா, அப்போ 3 × 1 3 வரணும், நைட்ரஜன் 14 தான், 3யும் 14யும் கூட்டினீங்க அப்படின்னா 17 2 பெருக்கணும் அப்படின்னா 34 கிராம், இப்போ இந்த டேஷில் 34 கிராம்னு வரணும். அடுத்த கேள்வி, மோல்கள் எண்ணிக்கையை கண்டறிக.
அதுலேயே ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வியை 27 கிராம் அலுமினியம், 27 கிராம்னு கொடுத்துருக்கப்போ நிறை கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியுது. மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நிறை கொடுத்து மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பாடு பயன்படுத்துகிறோம்னா, மோல் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறை பை அணு நிறை இல்லைன்னா மூலக்கூறு நிறை அப்படின்னு வரணும். நிறை என்ன, 27 டிவைடட் பை அலுமினியம் இல்லையா, அலுமினியத்தோட மூலக்கூறு நிறை பார்த்திங்கன்னா 27 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சு போட்டு அப்படின்னா 1 மோல் அலுமினியம். அடுத்தது 1.51 × 10³ மூலக்கூறு NH4Cl கொடுத்துருக்காங்க. இந்த NH4Cl இருக்கு இல்லையா, அதுக்கு மூலக்கூறு எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், மூலக்கூறுகள் எண்ணிக்கை கொடுத்து மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதாவது மோல் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மூலக்கூறுகள் எண்ணிக்கை டிவைடட் பை அவோகேட்ரா எண். மூலக்கூறுகள் எண்ணிக்கை 1.51 × 10³ கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை அவோகேட்ரா எண் வந்து 6.023 × 10³ கொடுத்துருக்காங்க. இந்த 10³ 10³ கேன்சல் பண்ணிடலாம். 1.51 6.023 அடித்து போட்டோம் அப்படின்னா கீழே வந்து 4 வரும், அதாவது 1/4 வருது. இந்த 1/4 நம்ம வகுத்து பார்த்தோம்னா 0.25 மோல் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 4வது கேள்வி, நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. இந்த கேள்விக்குரிய பதில் உங்களுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 91 இருக்குது. அந்த 7 அணு கொள்கையும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 7 அணு கொள்கையும் நீங்கள் அப்படியே எழுதணும். அஞ்சாவது கேள்வி, ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையிலான தொடர்பை வருவீன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்கள் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 98 அந்த அதே மாதிரி ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையிலான தொடர்புன்னு ஹெட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் இருந்து ஆரம்பித்து 99வது பக்கத்தில் தீர்க்கப்பட்ட கணக்குகளுக்கு மேலே ஒப்பு மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு 2 × ஆவி அடர்த்தின்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் எழுதியாகணும். அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள். கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவடைகிறது. CaCO3 gives CaO plus CO2. இந்த சமன்பாடை கொடுத்துட்டு இதிலிருந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 1, இவ்வினையில் எத்தனை மோல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட் இதில் 1 தான் இருந்தது, அதனால் ஆன்சரு 1 மோல் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது. 2வது கேள்வி, கால்சியம் கார்பனேட்டின் கிராம் மூலக்கூறு நிறையை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த சேர்மத்தோட கிராம் மூலக்கூறு நிறையை கணக்கிடுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்தோட அணுநிறைகளை கூட்டிக்கணும். அப்போ CaCO3யோட கிராம் மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு கால்சியத்தோட அணுநிறை ப்ளஸ் கார்பனோட அணுநிறை ப்ளஸ் ஆக்சிஜனோட அணுநிறை. கால்சியத்தோட அணுநிறை 40, கால்சியம் வந்து 1 தான் இருந்துச்சு, அப்போ 1 × 40. கார்பனோட அணுநிறை 12, கார்பன் 1 தான் இருந்துச்சு, அப்போ 1 × 12. ஆக்சிஜனோட அணுநிறை 16, ஆனால் இங்கே ஆக்சிஜன் 3 இருந்துச்சு, அப்போ 3 × 16. 1 × 40 40, 1 × 12 12, 3 × 16 48. 40 + 12 + 48 இஸ் ஈக்குவல் டு 100 கிராம். அப்போ கால்சியம் கார்பனேட்டோட கிராம் மூலக்கூறு நிறை பார்த்திங்கன்னா 100 கிராம். இதிலே 3வது கேள்வி, இவ்வினையில் எத்தனை மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவந்துச்சு, அதனால் நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. அவ்வளவுதான், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே பதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.